हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு ஹேப்பி ஹோமேக்கர்ஸ் கிச்சன் இன்னைக்கு பேக் பண்ண வேண்டாம் குக் பண்ண வேண்டாம் ஈஸியா ஒரு பிஸ்கட் கேக் எப்படி பண்றதுன்னு பாப்போமா வாங்க நான் இங்க ஒரு 4-5 வெரைட்டி பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே வெரைட்டி பிஸ்கட்ல பண்றதை விட ஒரு 4-5 வெரைட்டி பிஸ்கட்ல பண்ணோம்னா எல்லாம் சேர்ந்து நமக்கு நடுல நடுல அந்த டிஃபரண்ட் டிஃபரண்டா டேஸ்ட் கிடைக்கறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் 5-5 சால்ட் பிஸ்கட் எடுத்துருக்கேன் ஏன்னா எந்த ஸ்வீட்லேயுமே கொஞ்சம் சால்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இல்லையா அதனால 5 பிஸ்கட் மட்டும் எடுத்திருக்கேன் அதில் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த பவுலில் இப்படி 1-2 நொறுக்கி போட்டுக்கலாம் இப்போ இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் பிடிச்சி ரெடியாக இருக்குது இதோட ஆட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பெல்லாம் லேஸாக வறுத்துருக்கேன்னா நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தா போகிறோம் அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த பிஸ்கட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கான இந்த சாக்லேட் கலவை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் எடுத்துகிட்டு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை இல்லாத பால்கோவா கோயான்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதையும் ஆட் பண்ணிக்கலாம் 2 சாக்லேட் பீஸ் உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் இப்போ நீங்க கண்டென்ஸ்ட் மில்க் கோயா எல்லாம் போடலன்னா நீங்க வந்து ஒரே 1 கப் சர்க்கரை எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இதை வச்சு லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் இது வந்து மிதமாகவே வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கலந்துக்க போகிறோம் நம்ம இந்த கலவையோட இப்போ 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா உருகி ஒன்றா கலந்து கொஞ்சம் கெட்டி பதமாக வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வச்சு இதை குக் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலந்து நல்லா கொதிக்குது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்போ நல்லா கூல் ஆகட்டும் கூல் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் நல்லா கூலாக இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இதை எடுத்து இப்போ இதோட சேர்த்து கலந்துடலாம் இப்போ இதோட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது இதை ரஃப்பாக ஒரு பாதி பாதியாக பிரித்து வச்சுக்கோங்க ஒரு 9-inch பேன் இந்த பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு இதில் இந்த பாதியை இப்போ நம்ம அடியில் போட்டு ஃபில் பண்ணிக்க போகிறோம் அப்படி நல்லா இந்த கரண்டி வச்சு இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் செட் ஆகுறப்ப நமக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும் நமக்கு என்ன வேஃபர்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து வனிலா வேஃபர்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் சாக்லேட் வேஃபர்ஸ் வனிலா வேஃபர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் இதை வந்து இப்போ அதை ஒரு லேயர் நம்ம வச்சுக்கலாம் ஸோ 100 கிராம் எடுத்திங்கன்னா இந்த அளவு இதுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நம்ம பாக்கி இருக்கிற பாதி கலவை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா இதை போட்டு இப்போ அதே மாதிரி நிரப்பிடலாம் நல்லா டைட்டாக நிரப்பிடலாம் இப்போது இது ரெடியாக இருக்குது இதை நான் 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சுட போகிறேன் இப்போது நம்மளோட பிஸ்கட் கேக் வந்து செட் ஆகி ரெடியாக இருக்குது 1 கப் அளவுக்கு குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன் இது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்துக்க போகிறேன் நான் சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப அப்படி கொதிக்க வைக்கணும் பால் மாதிரி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை லேஸ் சூடு பண்ணால் போதுமானது இப்போ இந்த க்ரீம் நல்லா சூடாகிடுச்சு இதை எடுத்து இந்த சாக்லேட்டில் கொட்டிடலாம் இந்த சாக்லேட் உருகி ரெடியாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி கொட்டினோம்னா ஒரு 1 நிமிஷம் விட்டோம்னா போகிறோம் நல்லா அந்த சாக்லேட் உருகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஃபுல்லும் நல்லா உருகியிருக்கு பாருங்கள் இப்போது இந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக் இது வச்சு அடியில் இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் வச்சு இப்போ இது ஆறி ரெடியாக இருக்குது இது கணாஷ் எடுத்து ஊற்றலாம் நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நம்ம இதுக்கு மேலே என்ன டிசைன் வேணால் பண்ணலாம் இப்போ நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம எது வேணால் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்ட்ராபெரி வச்சு அலங்காரம் பண்ணுறேன்